Example 1.37, solve the system x plus y minus 2z is equal to 0, 3x minus 3y plus z is equal to 0, 3x minus 7y plus 10z is equal to 0, 6x minus 9y plus 10z is equal to 0. So, in the LA equation, we have equal to 0. So, that is homogeneous equation. Now, trivial solution is okay. Constant irundhadana consistency solution kadaikum, equal to 0 irundhana trivial solutions kadaikum. Okay, appa solution nama first enna eduthukalam na a by 0 eduthukalam. Okay, so nama enna pannom id rank method la work panna porom. So adanal rank method na lower triangle 0 va maatalam. So first nama elements eludhiralam 1 1 minus 2 0. Okay, second 2 minus 3 1 0. Okay, next one 3 minus 7 10 0. Okay, next one 6 minus 9 10 0. Okay, ipo nama matrix form panitom. Ipo inda 1 na use panni 2 3 6 enna pananum 0 va nama change pannum. Okay, ipo change pannalam. Appo equation number 2 எப்படி எழுதிக்கலாம், எப்படி இருக்கு 2 minus 3 1 0. ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 1 எதால மல்டிப்ளை பண்ணணும், 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 2 minus 4 ஓகே 0. ஸோ சேம் சைன், அதனால என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிடலாம். ஓகே, அப்போ என்ன இருக்கும், 0 minus 3 minus 2 னா minus 5, 1 plus 4 னா plus 5, 0 வா இருக்கும். ஓகே, அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி 3 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ 3 தேர்ட் ரோ என்ன இருக்கு, 3 மைனஸ் 7 10 0. ஓகே, ஈக்குவேஷன் 1 எதால மல்டிப்ளை பண்ணலாம், 3 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 3 மைனஸ் 6 3 3 மைனஸ் 6 0. ஓகே, இந்த 3 3 சேம் சைன், அதனால மைனஸ் பண்ணிடலாம். ஓகே, அப்போ மைனஸ் இது பிளஸ், அப்போ வேல்யூ பாருங்க 0 மைனஸ் 10 டென் பிளஸ் சிக்ஸ் என்னவா இருக்கும், 16 ஜீரோவா இருக்கும். அப்போ ரோ 3 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 1 நம்ம என்ன பண்ணலாம், ரோ 4க்கு 16 ஜீரோவா மாத்திடலாம். ஓகே, அப்போ எப்படி இருக்கும், ஃபோர்த் 1 ரோ எப்படி எழுதிடலாம், 6 மைனஸ் 9 10 0. ஓகே, இப்போ ரோ 1 ஏதாவது மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 1 6, அப்போ 6 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 6 6 மைனஸ் 12, அப்போ 6 6 மைனஸ் 12 0. 6 6 வந்து சேம் சைன், அதனால என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிடலாம். அப்போ வேல்யூ வந்து 0 மைனஸ் 9 மைனஸ் 6, அப்போ மைனஸ் 15, 10 பிளஸ் 12, அப்போ 22 ஜீரோவாக இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு ஃபோர்த் ரோ கிடைச்சிருச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், மேட்ரிக்ஸில் எழுதிடலாம். அப்போ எப்படி இருக்கும், 1 1 மைனஸ் 2 0, அப்போ என்ன இருக்கும், 0 மைனஸ் 5 5 0, 0 மைனஸ் 10 16 0, 0 மைனஸ் 15 22 0. ஓகே, இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதிடலாம். ரோ 2, ரோ 2வை மைனஸ் பண்ணியிருக்கோம், 2 ரோ 1. ஓகே, நெக்ஸ்ட் ரோ 3 என்ன பண்ணியிருக்கோம்னா, ரோ 3யை மைனஸ் பண்ணியிருக்கோம், 3 ரோ 1. ஓகே, நெக்ஸ்ட் ரோ 4 இம்ப்ளைஸ் ரோ 4-ஐ மைனஸ் பண்ணியிருக்கோம், 6 ரோ 1. ஓகே, சரி, அப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த மைனஸ் 5-ஐ யூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் 2 வேல்யூ என்ன பண்ணும், 0-ஆ சேஞ்ச் பண்ணும். ஓகே, இந்த மைனஸ் 5 யூஸ் பண்ணிட்டு மைனஸ் 10-ஐயும் மைனஸ் 15-ஐயும் 0-ஆ நம்ம சேஞ்ச் பண்ணும். அப்போ சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் 1 பாருங்க, நமக்கு தேர்டு ரோ என்ன கொடுத்துருக்காங்க, 0 மைனஸ் 10 16 0 கொடுத்துருக்காங்க. நம்ம செகண்ட் ரோவை எதால மல்டிப்ளை பண்ணும், 2-ஆல மல்டிப்ளை பண்ணும், அப்போ தான் 10 கிடைக்கும். ஓகே, அப்போ 0 2-ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் 10 பிளஸ் 10 0. ஓகே, இப்போ சேம் சைன், அதனால் என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0 0 பிளஸ் 6 0. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 1 செகண்ட் ரோவை யூஸ் பண்ணி இந்த தேர்ட் எலிமெண்ட்டையும் என்ன பண்ணும், 0-ஆக மாற்றணும். ஓகே, அப்போ ஃபோர்த் ரோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0 மைனஸ் 15 22 0. ஓகே, அப்போது செகண்ட் ரோ எதால் மல்டிப்ளை பண்ணும், 3-ஆல மல்டிப்ளை பண்ணால் 15 கிடைக்கும். ஓகே, அப்போ 0 மைனஸ் 15 பிளஸ் 15 0. ஓகே, அப்போ சேம் சைன்,
ओके இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் நம்ம ரோ 3 ஈக்குவேஷன் என்ன பண்ணிருக்கோம் ரோ 3 மைனஸ் 2 ரோ 2 ஓகே நெக்ஸ்ட் ஒன் ரோ 4 வொர்க் அவுட் பண்ணிருக்கோம் ரோ 4 என்ன பண்ணிருக்கோம்னா மைனஸ் பண்ணிருக்கோம் 3 ரோ 2 ஓகே இப்போ நாம செகண்ட் ரோ யூஸ் பண்றத வொர்க் அவுட் பண்ணிட்டோம் அடுத்து தேர்ட் ரோ அப்ப 6 ஐ யூஸ் பண்ணி 7 என்ன பண்ணனும் 0 வா நாம சேஞ்ச் பண்ணனும் ஓகே டைரக்டா வொர்க் அவுட் பண்ணலாம் அப்ப ரோ 4 கால்குலேட் பண்ணலாம் ரோ 4 6 ஆல் மல்டிப்ளை பண்ணோம் ரோ 3 7 ஆல் மல்டிப்ளை பண்ணோம் ஓகே அப்ப ரோ 4 7 6 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கனா 6 ரோ 4 மைனஸ் 7 ரோ 3 ஆ இருக்கும் ஓகே இத வொர்க் அவுட் பண்ணீங்கனா லாஸ்ட் ஒன் ஆயிரும் 0 ஆ மாறிடும் அப்ப 11 minus 2 0 0 minus 5 5 0 0 0 6 0 0 0 0 0 ஓகே இப்ப லாஸ்ட் ரோ ஃபுல்லா என்ன ஆயிருச்சு 0 ஆ மாறிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் இந்த இடத்துல 5 டேபிள் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கு 6 டேபிள் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கு அதனால நான் என்ன பண்றேன் ரோ 3 வந்து நான் ரோ 3 டிவைடட் பை 6 ஆ வர்க் அவுட் பண்றேன் ரோ 2 வை ரோ 2 டிவைடட் பை 5 ஆ டிவைட் பண்றேன் 5 ஆல் டிவைட் பண்றேன் அப்ப 1 1 minus 2 0 0 minus 1 1 0 0 0 1 0 0 0 0 0 வா கிடைச்சிருச்சு சோ அப்ப நமக்கு என்ன இருக்கு பாருங்க இதுல இருந்து ரேங்க் கால்குலேட் பண்ணலாம் ரேங்க் ஏ என்னவா இருக்கு லாஸ்ட் காலமா மறைச்சிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ரேங்க் ஏ எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு 1 2 3 அப்ப 3 இருக்கு ரேங்க் ஏ பை இங்க நல் மேட்ரிக்ஸ் அப்ப 0 அப்ப என்னவா இருக்கும் டோட்டலா 1 2 3 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்கு ஓகே அப்போ ரேங்க் ஏ ரேங்க் ஏ பை 0 என்னவா இருக்கு 3 ஆ இருக்கு சோ அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா 3 ஆ இருந்தா தேர்ஃபோர் இட் இஸ் யூ ட்ரிவியல் சொல்யூஷனா இருக்கும் அப்ப ட்ரிவியல் சொல்யூஷனா இருந்தாவே தேர்ஃபோர் சொல்யூஷன்ஸ் எல்லாம் டைரக்டா சொல்லிரலாம் x 0 y 0 z 0 ஆ இருக்கும் ஓகே